நமச்சிவாய எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சுவர்ணாம்பிகை அம்பாசமித வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்தை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மூணு நல்ல விஷயங்கள் பிளானட்ஸில் நல்ல சேஞ்சஸ் ஏற்படுது. குறிப்பாக வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறார், நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுறார். ஏறக்குறைய சனி பகவானும் தன்னுடைய நார்மல் பொசிஷனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த இரண்டுமே நன்மை, 12 ராசிக்குமே இது வந்து நன்மை பயக்கும். அதனால் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ சனி குரு வக்ர நிவர்த்தி எல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கின்றது. அதே போல் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை சேர்ந்தே நடைபெற்று வருகிறது. இதெல்லாம் ஒரு நல்ல பிளான்ஸோடைய பொசிஷனாக அமைகிறது. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரிஷபராசியை பொறுத்தவரையிலே உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 6-8 அமர்ந்திருக்கிறார். ஆனாலும் அவர் சுயாட்சி பெற்று தன்னுடைய சொந்த வீட்டில் உட்கார்ந்திருக்கிறாரு. அதனால பாதிப்புகள் எதுவும் கிடையாது. அப்போ அவரால் நன்மை தர முடியவில்லை என்று சொன்னாலும் தீமையையும் அவர் செய்ய மாட்டார். அப்போ ரிஷபராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் நார்மலாக நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு லைஃப்பில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ, பிஸ்னஸ் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கோ, வேலை வாய்ப்புகள் எப்படி போயிட்டு இருக்கோ, குடும்பம் எப்படி போய்கிட்டு இருக்கோ, அதில் எந்த விதமான குறைவும் ஏற்படாது. அப்போ இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல மாதம் என்று தான் சொல்ல வேண்டும். சரி, தொழில்துறை எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையிலே 10 அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். ஆனாவது அந்த 10 ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மெல்ல நகர்ந்து 9 பாவத்திற்கு சென்று விடுகிறார். இது ஒரு நல்ல அமைப்பு. ஆகையினால ரிஷபராசிக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் தொழில்துறையில் முன்னேற்றங்கள் இருக்கும். குருவுடைய நிவர்த்தி, வக்ர நிவர்த்தி நிச்சயம் ரிஷபராசிக்கு தொழில், குறிப்பாக தொழிலுக்கு, உங்களுடைய பிசினஸுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசினியர்கள் நன்மை பயக்குவதாக இருக்கும். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம், வரவு செலவுகள் டிரான்சாக்ஷன் நல்லபடியாக இருக்கும். பிஸ்னஸில் உங்களுடைய ரொட்டேஷன் நல்லபடியாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து சேர வேண்டிய அந்த பேமெண்ட்ஸ் அது நல்ல நிலைமையில் இருக்கும். பார்ட் பேமெண்ட்ஸாக கூட அது வந்து சேரலாம். அதே போல் பிஸ்னஸில் அல்லது இண்டிவிஜுவலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய லோன் சம்மந்தப்பட்டது, ஸோ அந்த லோன் சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரகிளிங் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த லோன் சம்மந்தப்பட்டமாக ஏதேனும் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டோ ஒரு கோர்ட் கேஸோ இருக்குமே ஆனால், ஒரு அவப்பெயர் இருக்குமே ஆனால், ஸோ அதெல்லாம் கூட சரி பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ எப்படி பார்த்தாலும் தொழில்துறையாகட்டும், வர்த்தகம் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், கம்பெனி ஆகட்டும், ஏதோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறை சிறப்பானதாகவே இருக்கிறது. லோன் சம்பந்தப்பட்ட, கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைகிறது. அடுத்ததா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் இது நாள் வரையில் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள். ஏன்? 10 இருக்கக்கூடிய குரு, 10 இருக்கக்கூடிய குரு, 10 குரு இருந்தால் பதவியை குலைப்பான். ஆனால் 10 ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். அதுவும் ஒரு ஜோதிட வாக்கு தான். அப்போது 10 அதிச்சாரம் பெற்று வந்த குரு வக்ரகதி அடைந்து 10 இருந்து வந்தார். அந்த பொசிஷன் இப்போ சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு எத்தனை நாளாக கடந்த ஒரு 5 உங்களுக்கு ஜாப்ல இருந்து வந்த ஸ்ட்ரகிளிங், ஒரு மேலதிகாரியுடைய தொந்தரவாக இருக்கலாம், ஒரு ஜாப்ல ப்ரெஷராக இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் வேலை செய்கிற இடத்துல டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், போயிட்டு வர்றது பிரச்சனையாக இருந்திருக்கலாம். அப்போ உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பேர், உங்களுடைய ரெகக்னைஸ் கிடைக்காம இருந்திருக்கலாம்.
இப்படி பல விஷயங்கள். அப்போ உங்க வேலையில இது நாள் வரையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். அதே போல ரிஷபராசினியர்களே, இந்த ஏப்ரல் மாதம் அல்லது மே மாதத்தில் உங்களுக்கு ஜாப் லாஸ் ஆகியிருக்குமே ஆனால் மீண்டும் ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு தருகிறது. ஏன்னா சனி குரு இருவருமே வக்ர நிவர்த்தியை நெருங்குகிறார்கள். அப்போ உங்க வேலையில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். அதே போல வெளிநாட்டுக்காக வேலைக்காக வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கக்கூடியவர்கள், விசாக்காக, ஃப்ளைட்டுக்காக அல்லது அங்க இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்காக, இன்ஜெக்ஷனுக்காக இப்படி நிறைய பெண்டிங் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் கிளியர் ஆயிட்டு ஸோ நீங்க வேலைக்கு திரும்ப போய் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பை இந்த செப்டம்பர் மாதம் பெற்றுத்தருகிறது ரிஷபராசி நேயர்களே. அப்ப என்ன பண்ணணும்? அப்ப அதுக்கான இப்ப நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா சாமி, அப்படி எனக்கு மேட்ச் ஆகுது, அப்ப இது நான் சக்சஸ் பண்ண முடியுமா, வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அங்கதான் உங்களுடைய பர்த் சார்ட் வேலை செய்யும். அப்போ இது உங்களுக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால், இந்த நன்மை உங்களுக்கு நடைபெற வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கின்ற பொழுதுதான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் ரிஷபராசி நேயர்களே. அதுக்கடுத்து அடுத்தபடியா ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே சமயத்தில் பில்டர் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், கார்கோவாக இருக்கலாம், லாஜிஸ்டிக்காக இருக்கலாம், இந்த விவசாயம், இந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ரிஷபராசிக்கு செப்டம்பர் மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். ஆனாலுமே குறிப்பாக அந்த பில்டர் தொழில் செய்யக்கூடியவர்கள் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ரியல் எஸ்டேட்டும் ப்ளஸ் வந்து பில்டர்ஸும். காரணம் என்னென்னா, கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பூமிக்காரகன் கன்யா உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்காரு, அது ஓகே. ஆனாலுமே கூட கன்னி ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் அது அவ்வளவு சாதகமான பலனை தராது. ஸோ எடுக்கின்ற முயற்சிகளுக்கு முன்பாக ஒரு ஆலோசனை பெற்று அதன் பிறகு முதலீடு செய்வது சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக அரசியலை சார்ந்தவர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரையில் அரசியலுக்கு வெற்றி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. எடுத்த காரியங்களில் வெற்றி, உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே போல் சொசைட்டியில் ஒரு நல்ல நேம் உங்களுக்கு கிரியேட் ஆகும். மேலிடத்தில் உங்களை ரெகனைஸ் பண்ணுவாங்க, ஆத்தரைஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அரசியலுக்கு இது அனுகூலமான மாதம். இதே போலதாங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை பொறுத்தவரையில் மேஷ ரிஷபராசி என்பர்களே, சினிமா துறைக்கு இது ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. இதுதான் ஆறு எட்டா சுக்கரன் அமர்ந்திருந்தாலும் அஞ்சில் இருக்கக்கூடிய புதன் செவ்வாயுடைய தொடர்பு ஒரு நல்ல ஒரு தொடர்பாக அமைகிறது. அப்ப சினிமா துறையில் இது நாள் வரையில் உங்களுக்கு இருந்து வந்த இடர்பாடுகள், தொந்தரவுகள், உங்க படம் நின்று போனதா இருக்கலாம், போட்ட காசு வேஸ்டா போனதா இருக்கலாம், வட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், அதெல்லாம் ட்ரபுள்ஸ் விலகி உங்களுக்கு ஏர்னிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சினிமா துறைக்கு சிறப்பை தரும். இல்லாமல் நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். சொல்ல முடியும் வாராகி ஃபவுண்டேஷன் சார்பாக கோவில் கட்டுறதுக்காக இடம் தேடி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இங்கே என்ற இடம் இருக்கு சாமி, இங்கே வந்து நீங்கள் கோவில் கட்டிக்கோங்க, அதுக்கான வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு பெஸ்ட் சர்வீஸ் ஜாதகம் கையால் இனிவரும் நம்ம கையால் தான் எழுதிக்கிட்டு இருக்கோம், கம்ப்யூட்டர் கிடையாதுங்க. திருக்கணிதம் அல்லது வாக்கியம் இரண்டு முறைகளிலுமே நம்ம எழுதித்தரோம். அதே போல் துல்லியமான ப்ரெடிக்ஷன்ஸ் ஓகேவா, ஸோ அது நம்ம சொல்கிறோம். இதை தவிர்த்து ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய பரிகாரங்கள் மற்றும் எல்லா விதமான ஹோம பூஜைகள், மிருத்துஞ்ச ஹோமம், ஆயுஷ் ஹோமம், சுதர்சன ஹோமம் மற்றும் சண்டி ஹோமம்ன்றது எல்லா விதமான ஹோமங்கள், அதே சமயத்தில் திருமண வைபவங்கள், இதெல்லாம் ரொம்ப கைராசியான முறையில் அப்தபூர்த்தி அபிஷேகம், சஷ்டி அப்தபூர்த்தி, இதெல்லாமே கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். நன்றி. ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.